Hey guys, I'm Haja here and welcome to Wonderpets and Aquariums. When the red lizard whiptail catfish is a poduva red lizard catfish na solvanga. When the fishes lam pathina normal sucker mouth adavadhu normal tank cleaner nu solvanga illaya and the fishes oda family dhaan idu. இந்த ஃபிஷஸோட சைஸ் பொறுத்தரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப மெலிஸாக இருக்கும், அரௌண்ட் ஒரு 4 inches வரையும் வளரும். இந்த ஃபிஷஸ்லாம் நல்ல ஆல்கேட்டர்னு சொல்ல முடியாது, பட் இன்கேஸ் உங்ககிட்ட ட்ரிஃப்ட்வுட் செட்டப் இல்லை ட்ரிஃப்ட்வுட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷஸை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ரிஃப்ட்வுட்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்தாலோ அதில் பார்த்தீங்கன்னா பயோஃபிலிம் இருக்கும். அதாவது பயோஃபிலிம்னா ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி ஒன்று வரும், க்ளீன் பண்ணிங்கன்னா திருப்பி வரும். ஸோ அந்த மாதிரி பயோஃபிலிம் ட்ரிஃப்ட்வுட்டில் வர நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆல்கேவே ரொம்ப விரும்பி சாப்பிடும். இப்போ இந்த ஃபிஷஸ் எந்த பிளான்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் பிளான்டோ இல்லை செமி பிளான்டோ இல்லை ட்ரிஃப்ட்வுட்டோ இல்லை எல்லா மாதிரி செட்டப்லையும் நீங்கள் இந்த ஃபிஷஸ் நீங்கள் வைக்கலாம். இந்த ஃபிஷஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷஸ்ன்றதுனால நீங்கள் அதர் ஃபிஷஸ் கூட ஈவன் ஸ்ட்ரிம்ஸ் கூட நீங்கள் சேர்த்து விடலாம். இந்த ஃபிஷஸ் வந்து ஆமினியோர ஸ்பீடு தான் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் மிக்ஸ் ஃபீடு மாதிரி அதாவது வெஜிடபிள்ஸு அப்புறம் ஃப்ரோசன் ஃபுட்டு ரா ஃபுட்டு அப்புறம் பிரெட் வாம்ஸு இதெல்லாம் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா அதர் ஃபிஷஸோடைய லெஃப்ட் ஓவரையும் சாப்பிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீடிங்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் கண்டிஷனை பொறுத்தரையும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டர் இல்லை சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர் நல்லா சர்வே ஆகும். இப்போ சூட்டபிள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 24 to 29 degrees வரை இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகும். அதாவது வார்ம் வாட்டரில் இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகும். இப்போ இந்த ஃபிஷஸை நீங்கள் உங்கள் டேங்க்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பல்லி வந்து டேங்க் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக டே டைமில் நீங்கள் லைட் ஆன் பண்ணி வச்சுருக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ரொம்ப சின்ன சைஸில் அது ஒரு 2 to 3 inches இருக்கும்போது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆல்கேவும் சாப்பிடும் ரொம்ப விரும்பி. ஸோ அதனால் டேங்க்கில் எப்பயுமே இந்த ஃபிஷஸோடைய மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஃபிஷஸோடைய டார்சல்ஃபின் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பீக்காக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்க்கறது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இந்த ஃபிஷஸ். இந்த ஃபிஷஸ்க்கான ஆவரேஜ் லைஃப் ஸ்பான் பொறுத்தரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 to 5 years வரை இருக்கும். இந்த ஃபிஷஸ்க்கான ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 inches வரும்போது மேல் ஃபிஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து பிரிசில் வரும். அதாவது ஃபேஸில் வந்து சின்ன ஹேர்ஸ் வரும், சின்ன சின்ன முடினு வச்சுக்கோங்களா அந்த மாதிரி வரும். பட் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது, பார்த்தோன்னே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு குரூப்பாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எது மேல் எது ஃபீமேல்னு சொல்லி. ஃபீமேல் கொஞ்சம் திக்கராக இருக்கும், பட் ஆனால் அதை விட நீங்கள் இந்த பிரிசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த ஃபிஷஸை நீங்கள் வந்து நேனோ டேங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டிங் கண்டிஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பிரைட் லைட்டோ இல்லை மீடியம் லைட்லேயோ இந்த ஃபிஷஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டியான ஃபிஷஸ் தான். நீங்கள் இந்த ஃபிஷஸ் நீங்கள் வச்சிருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு 20% நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ட்ரிஃப்ட்வுட் இல்லை ராக்ஸ் அதில் நிறைய ஆல்கேஸ் க்ரோ ஆகுது இல்லை நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க நீங்கள் சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். கேஸ் இந்த மாதிரி ஃபிஷஸோ இல்லை அக்சசரிஸோ இல்லை வேறு எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் இருக்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கலாம். கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.